அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅது. ஃபத்ரத்தல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல் அன் யாத்திய அஹதகுமுல் மௌத் فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق واكن من الصالحين. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குறுமிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ஹலாலான வருமானங்களை அல்லாஹ் நிறைவாக தந்து, அந்த வருமானங்களிலிருந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஸியாரத்தையும் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியம் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அந்த பொருளாதாரங்களிலிருந்து தீமையான விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து, ஹராமான வருமானங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கி தரப்பட்ட பொருளாதாரம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக உலகத்தில் பார்க்கும்போது எல்லா மனிதனுக்குமே அவசியமான ஒன்றாக தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்திகள் மூன்று. முதலாவது பொருளாதாரம். இது எல்லாருமே விரும்புகிறாங்க. பொருளாதாரம் வேணான்னு யாருமே சொல்லக்கூடிய ஆளை பார்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம் கல்வி. கல்வியும் யாருக்கும் வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் செய்தியை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இது இரண்டாவது. மூன்றாவதாக குழந்தை செல்வங்கள். அல்லாஹ் திருமறைகளை சொல்லும்போது இந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் செல்வம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். பொருளாதாரம் செல்வம், கல்வி செல்வம், குழந்தை பாக்கியம் என்பது செல்வம். அந்த மூணுமே ஹலாலான வழிகளில் வர வேண்டும். ஹலாலான வழிகளில் அந்த பொருட்களும் அந்த குழந்தை செல்வங்களும் கல்வியும் பயன்பட வேண்டும். ஹராமான வழிகளில் சென்று விட்டால் மூன்றுமே வீணான ஒன்றாக மாறிவிடும், பாவத்திற்குரியதாக ஆகிவிடும் என்பதை மார்க்கம் தெல்ல தெளிவாகவே சொல்லி காண்பித்து இருக்கின்றது. இதனால தான் ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க ஒரு சஹாபி, மிகப்பெரிய சஹாபி. அந்த சஹாபி வாழ்க்கையில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, யாராவது ஒரு மனுஷன் எனக்கு மாற்றமாக எனக்கு தீமை செய்ய ஆரம்பித்து விட்டார், ஒரு மனுஷன் எனக்கு தீங்கு செஞ்சிட்டான்னா அந்த மனுஷனுக்கு மூணு துவாவை நான் செய்வேன். யார் தீங்கு செஞ்சாலும் சரி மூணு துவா செய்வேன். இது முதல் துவா என்னென்னா, யார் அல்லா அந்த மனுஷனை ஆரோக்கியமாக வச்சு, யாரெல்லாம் எனக்கு கெடுதி செஞ்சானோ அவனை ஆரோக்கியமாக வாழ வச்சிரு. இது முதல் துவா. நல்ல துவா தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ரெண்டாவது துவா, யார் இல்லா நீளமான ஆயுள் அவருக்கு கொடுத்து, இது நல்ல துவா தானே அப்படின்னு ரெண்டாவது நினைப்போம். மூணாவது சொல்லுவாங்க, யார் இல்லா அக்சிர் மாலகு, அவருக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து. மூணுமே நல்ல துவா தான். நம்ம பார்வையில் பார்க்கும்போது நல்ல துவா தான், ஆரோக்கியமாக இருக்கின்றார், நீண்ட ஆயுளோடு வாழுகின்றார், நிறைய பொருளாதாரத்தை வைத்திருக்கின்றார். அந்த பொருளாதாரம் வந்துருச்சுன்னா என்ன ஆச்சுன்னா மிகப்பெரிய குழப்பங்கள், சகோதரருக்கு மத்தியிலே பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள். இவர் ஆரோக்கியமாக வாழ்கிறாரு, நீண்ட காலம் வாழ்கிறாரு, ஆனால் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக இருந்தாலும் கூட அது ஹலாலான வழிகளில் வந்திருக்க வேண்டும்,
அந்த பொருளாதாரத்தின் மூலமாக இம்மை மறுமையினுடைய நிம்மதி நமக்கு கிடைக்க வேண்டும். நல்ல காரியங்களில் செலவழிக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் 5 கேள்விகளை கேட்பார். அந்த 5 கேள்விகளில் ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி செலவழி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். இந்த ரெண்டு சேர்ந்து ஒரே ஒரு கேள்வி தான், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், எந்த வரியில் பொருளாதாரம் வந்தது, எந்த வரியில் செலவழித்தாய். இந்த ரெண்டும் ஒரே கேள்வி தான், ஆனால் அதுக்கு பதில் சொல்லாம நம்முடைய கால்கள் நகராது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். சம்பாதித்த வழி ஹலாலான வழியா, செலவழித்த வழி ஹலாலான வழியா என்பதை உருப்படியான கணக்கை சொல்லாமல் அந்த இடத்தை விட்டும் நகர முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமானது பொருளாதாரம். ஹஸரத் ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ரகசியமான செய்திகளை சொல்லி கொடுத்த சஹாபி. அவங்க ஒரு தடவை காலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். காலை நேரம் சந்திக்கிறதுக்காக வந்துட்டாங்க. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, கைஃபா அஸ்பஹத, நீ எப்படிப்பா இருக்கிற, இன்றைய காலை பொழுது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு பதில் சொல்லிடுவோம். ஆனால் ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பதில், 5 பதில் வித்தியாசமான பதில், 5 பதில் சொல்கிறாங்க. கைஃபஸ் பகத்த, எப்படிப்பா நீ காலையில் எந்திரிச்ச, இந்த காலை பொழுது உனக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து 5 விதமான வித்தியாசமான பதில். நான் காலையில் ஆனேன், இன்றைய காலை பொழுதில் குழப்பத்தை நான் பிரியப்படுகின்றேன். முத சொன்ன வார்த்தை குழப்பத்தை நான் பிரியப்படுகின்றேன். ரெண்டாவது செய்தி உண்மையை நான் வெறுக்கின்றேன், உண்மையான விஷயத்தை நான் வெறுக்கிறேன். இது ரெண்டாவது செய்தி. மூணாவது சொல்கிறாங்க, பொது இல்லாமல் நான் தொழுகின்றேன். மூணாவது வார்த்தை அரபி வார்த்தையில் உசல்லி, நான் தொழுகின்றேன் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறாங்க. நாலாவது சொல்கிறாங்க, பூமியில் வாழக்கூடிய எனக்கு பிரத்யேகமான சில செய்திகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இது யாருக்கும் அல்லாஹ்வுக்குமே கிடையாது. பூமியில் அல்லாஹ் எனக்கு தந்தது அல்லாஹ்வுக்குமே கிடையாது, அப்படிப்பட்ட தன்மை. ஆனால் பூமியில் எனக்கு மட்டும்தான் இருக்குது, என்ன போல ஆளுகளுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி முடித்தாங்க. ஐந்தாவது, வானத்தில் உள்ள அல்லாஹ்விற்கு சில விஷயம் கிடையவே கிடையாது. 5 வித்தியாசமானதான். இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் அதிகமாகிருச்சு. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னதுக்குள்ள உண்மைதான், எதுவுமே மாற்றமானது கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்படி சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, ஒரு சாதாரணமான சஹாபி இருந்தால் கூட அவங்கள கண்டிச்சிருக்கலாம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை போய் கேட்டாமலாம், ஹுதைபத்துல் யமான் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கினுடைய பட்டியலை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாங்களே, அந்த பட்டியலை என்ன காமிக்கிறேன்னு நான் பார்த்துக்கிறேன்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானதமாக தந்திருக்கின்றார்கள், அந்த ரகசியத்தை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு உடல்ல ஹுதைபத்துல் யமான் அவர்களே, ஒரே ஒரு செய்தி கேட்குறேன், அதையாவது சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் அந்த பட்டியலில் இருக்குதான்னு அதையாவது சொல்லுங்க. அதை சொல்லிட்டா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கிறவனே அப்படின்னாங்க. அப்போ ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்கள் பேர் அந்த பட்டியலில் கிடையாது அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் அவங்களுக்கு நிம்மதியே வந்துச்சு. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்படிப்பட்ட ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கேள்வி கேட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பதில் சொன்னது ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கேள்வியை கேட்ட உடனே பதிலை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் அதிகமாகவே ஆகி முகத்தை திருப்பிக்கிட்டாங்க, முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிட்டாங்க, கடுகடுன்னு மூஞ்சாக உட்காந்துருக்கிறாங்க. நீ இவ்வளோ பெரிய சஹாபி, இந்த வார்த்தையை சொல்கிறது எல்லாமே ஏட்டி குட்டியாக பதில் சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி மனசு வருத்தப்பட்டு ஒரு மாதிரி திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்த உடனே அங்கே அந்த சபைக்கு ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள்.
சபையில் அனுமதி கேட்டு சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அதே கடுகடுத்த முகத்தோடு முகத்தை திருப்பி வைத்து அமர்ந்திருக்கின்றார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உமர் அவர்களை என்ன காரணம், ஒரு மாதிரியாக உட்கார்ந்துருக்கீங்களே, என் உட்கார்ந்த தோரணையே சரியில்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அலி அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அவர்களே, கல்வியினுடைய ஞான ஊற்றேன். இந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா, காலையில் எப்படிப்பா உங்களுடைய பொழுது விடிஞ்சிச்சின்னு கேட்டேன். இந்த மனசும் பதில் சொல்கிறதை பார்த்தா, குழப்பத்தை பிரியப்படுகின்றேன், உண்மையை வெறுக்கின்றேன், நான் ஒது இல்லாமல் சலாத்தை நான் செய்கின்றேன், நான்காவதாக பூமியில் எனக்கு மட்டும்தான் இருக்குது, அல்லாவுக்கு கிடையாது. இவர் சொல்கிறார், உலகத்தில் எல்லாமே அல்லாஹ் கூட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆனால் இவர் சொல்கிறாரு எனக்கு மட்டும் உண்டு, அல்லாஹ்வுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வானத்தில் அல்லாஹ்வுக்கு சில விஷயம் கிடையாது, அது எல்லாருக்கும் இருக்குது, அல்லாஹ் கிடையாது. ஏன்னா வித்தியாசமாக பேசுகிறாரு, பதில் சொல்கிறாரு. இந்த காலகாத்தால் இப்படி வித்தியாசமாக பதில் சொல்கிறாரு, அதனால் மனசு வருத்தப்பட்டு மூஞ்சை திருப்பி வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன்னாங்க. ஹஸரத் அலி ரதியல்லாஹு தஆலாவோ உடனடியாக பதில் சொன்னார்கள், கல்வியின் பெட்டகம் அல்லவா, கல்வியின் தலைவாசல் அல்லவலா அலி ரதியல்லாஹு அன்ஹு. அவங்க உடனே பதில் சொன்னாங்க, அவர் உண்மையை தானே சொல்லியிருக்கிறாரு, பொய்யங்க சொன்னார், அவர் சொன்னதுனால் நூற்றுக்கு நூறு உண்மை, பொய்யே கிடையாதுன்னாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சற்று ஆடி விட்டார்கள். ரெண்டு பேரும் குரூப் சேர்ந்துக்கிட்டாங்களே, ஒரே இனமாக சேர்ந்துக்கிட்டாங்களே, நம்மளை தனியாக விட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியில் உட்கார்ந்து இருக்கும்போது அலி ரதியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள். அவர் சொன்னது என்ன தெரியுமா, குழப்பத்தை பிரியப்படுகின்றேன், குழப்பத்தை பிரியப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழப்பத்தை பிரியப்படுறது அல்லாவே குரான சொல்றான், இன்னமா அம்மாளுக்கும் அவுனாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குழந்தை செல்வம் உங்களுக்கு குழப்பமானது சோதனையானதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் காலையில் எழுந்திரிச்சேன், பொருளாதாரத்தை பிரியப்படதான் செய்கிறேன், என்னுடைய குழந்தைகளை நான் பிரியப்படுகின்றேன், அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது. அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த சஹாபி சொன்னது சரிதான், ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், அவர் குழந்தைகளை பிரியப்படுகின்றார், பொருளாதாரத்தை பிரியப்படுகின்றார், ரெண்டுமே உள்ளது தான். சரி, முத பதில் ஆயிடுச்சு, ரெண்டாவது பதில் என்ன அப்படின்னு ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறாங்க. என்றைக்குமே வித்தியாசமான ஒன்று செஞ்சிட்டோம்னா மக்கள் அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. ரெண்டாவது, உண்மையை நான் வெறுக்கின்றேன். உண்மையை வெறுக்கிறதுனா என்ன, வரபுது ரப்பக அத்தா யத்தியக்கல் யக்கீன். அல்லாஹ் சொல்கிறான், யக்கீன் உறுதியான ஒன்று வரும் வரை அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அந்த உறுதியான ஒன்று என்ன, மரணம். மரணம் எல்லாருக்குமே வரும், அது உண்மையானது, நடக்கக்கூடியது, அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்காக வேண்டி நான் இப்போவுமே மூத்தா போகணும்னு யாராவது ஆசைப்படுவோமானா, அப்படி கிடையாது. எனக்கு மூத்து இப்படிலாம் வரணும், நான் தொழுது இருக்கும்போது மூத்து வரணும், சலவாத்து ஓதும்போது மூத்து வரணும், நான் பயானம் பண்ணும்போது மூத்து வரணும், இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். ஆனால் மூத்தாக போகணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. இன்சான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன்னா பிள்ளைக்க காரியம்லாம் முடிச்சு கொடுத்துருவேன், பிள்ளைக்க காரியம் முடிச்சிடும், பேரம்பத்தி காரியம்லாம் முடிச்சு கொடுத்துருவேன், அப்புறம் இவர் குறுக்குடு கிரணாக போயிடுவார், அப்போ நினைப்பார் பிள்ளைங்களுக்கும் பேரம்பத்தியலுக்கும் அவனுக்கு ஒரு சொத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னா அதுக்கு மேலே எங்கே இருக்குது, அப்படி போய் சேர வேண்டியதுதானே. அப்போ அப்படின் சொல்லுவார், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரே தவிர வாழ்க்கையில் மரணமாகவும் யாருமே பிரியப்பட மாட்டாங்க. இந்த சஹாபி சொல்கிறாங்க, மரணத்தை நான் வெறுக்கின்றேன், ஏன் காரணம் தெரியுமா, அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனக்கு மூத்து வர்ற வரை நான் அல்லாஹ் வணங்கணும்னு பிரியப்படுறேன், அதனால மூத்து வெறுக்கிறேன். அந்த சஹாபி சொன்னது உண்மைதான். ரெண்டாவது கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. மூணாவது, ஒது இல்லாமல் நான் சலாத்தை செய்கின்றேன் அப்படின்னாங்க. ஒது இல்லாமல் தொழுதா தொழுக கூடுமா, யாருக்குமே கூடாது. ஆனால் அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்கன்னா, உசல்லி நான் சலாத்தை செய்கின்றேன். அதுக்கு ரெண்டு அர்த்தம், சலாத்துன்னு சொல்லிட்டாலே தொழுகைக்கு பேர் சலாத்துன்னு தான் சொல்லுவாங்க, சலவாத்துக்கு பேரும் சலவாத். அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் ஒது இல்லாமல் காலங்காத்தால ரசூலுல்லாஹ் மேலே நான் சலவாத்தை சொல்லியிருக்கின்றேன். செலவாத்து ஒது இல்லாமல் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஒதுவூட சொன்னால் அதுக்கு அளவு ஜாஸ்தி, ஒழுக்கம் ஜாஸ்தி, அளவுக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கும். ஒது இல்லாமல் சொன்னால் கூடுமா, கூடிக்கிறோம்,
நம்ம சும்மா உட்காந்து வெட்டியாக பேசுகிறதுக்கு ஒரு சலவாத்தை ஓதணும்னா நன்மை கிடைச்சிடும். அந்த சஹாபி சொன்ன மூணாவது பதில் வந்து கரெக்டான பதிலை தான் சொல்லியிருக்கிறாரு. ஒது இல்லாமல் நான் முசல்லி சலவாத்தை செய்கின்றேன்றது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, துளுறாருன்னு நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் அவர் சொன்னது சலவாத்தை சொல்லுகின்றேன் என்பதாக சொல்லியிருக்கின்றார். மூணாவது கரெக்ட் தான். நாலாவது தான் மிகப்பெரிய குண்டு போட்டிருக்கிறாரு. அல்லாவுக்கே கிடையாது எனக்கு உண்டு உலகத்தில், அது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, உலகத்தில் வந்து மனைவி எனக்கு உண்டு, குழந்தைகள் எனக்கு உண்டு. அல்லாஹ் கிடையுமா? அல்லாஹ்க்கு உண்டா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் ஒருவன், தனித்தவன், அவனுக்கு மனைவிகள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. மனுஷனுக்கு மனைவியும் இருக்குது, குழந்தையும் இருக்குது. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை கூட்டாக முடியாது. எனக்கு மட்டும்தான் உண்டு, அல்லாஹ்க்கு கிடையாது. நாலாவது கேள்விக்கு பதிலாகிடுச்சு. அலி ரதியல்லாஹு பதிலை சொல்லிட்டாங்க. ஐந்தாவது கேள்வி, மறுமையில் அல்லாஹ்வுக்கு கிடையவே கிடையாது, வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இந்த தன்மை கிடையவே கிடையாது, அது நமக்கு மட்டும்தான் உண்டுன்னாங்க. அது என்ன? அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது, பெற்றோரும் கிடையாது. அவனை யாராவது பெற்று எடுத்திருக்காங்களா? பெற்றோர் கிடையாது. அப்படின்னா குட்டி அல்லாஹ் கொண்டு வந்துடுவாங்க. சரி, இவருக்கு அல்லாஹ்வுக்கு வந்து குழந்தை இருக்குதான்னா அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அல்லாஹ் வந்து யாருக்கும் குழந்தையும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த பிள்ளையும் கிடையாது. இப்போ ஐந்து கேள்வி வந்து கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறாரு. ஏன் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு சொன்னோடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படியே முகத்தை திருப்பினார்கள், மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இந்த செய்தி நமக்கு படிப்பினை என்னென்னா, அவங்க சொன்ன செய்தி, குழப்பத்தை நான் பிரியப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. குழப்பம்னா என்ன? பொருளாதாரம், குழந்தை செல்வம். யாராவது குழந்தை செல்வம் வேணான்னு யாரும் சொல்லுவாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, பொருளாதாரம் வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுவும் கிடையாது. ஆனால் இந்த பொருளாதாரம் எந்த வகையில் வந்தது என்பதுதான் முக்கியமான குறிக்கோள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான், எந்த ஒரு மனிதர் மறுமையில் முகம் பிரகாசமாக இருக்கின்றதோ அவர் யார் தெரியுமா? நன்மையை செஞ்சு போனவர் கிடையாது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய கொள்கையில் யார் வாழுகின்றாரோ அந்த மனிதருடைய முகம் பிரகாசமாக இருக்கும் என்பதாக ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றார்கள். யாருடைய முகம் மறுமையில் கருத்ததாக இருக்கும், முகம் மாறி போயிருக்கும் என்பதை சொல்லும்போது, யார் உலகத்திலே மாறும் நேரங்களில் குழப்பமான வழிகளில், பிரிவினையான வழிகளில் யார் வாழுகின்றாரோ அவருடைய முகம் கருத்து போயிருக்கும் என்பதாக ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் வாழும் காலம் வரை அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரங்களை ஹலாலாக வைக்கின்றான். அந்த ஹலாலான வருமானங்களின் மூலமாக நாம் செய்யும் எல்லா இபாதத்துகளுமே அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறுகின்றது, நம்முடைய முகம் பிரகாசமாக மாறுகின்றது என்பதை இந்த செய்தியிலே நமக்கில் நாம் சொல்லித் தருகின்றார்கள். வாழ்ற காலத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது பெருசு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருவார்கள், அல்லாஹ் மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் வெறுக்கின்றான். அல்லாஹ் பிரியப்படக்கூடிய மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அல்லாஹ் பிரியப்படக்கூடியது அல்லாஹ் நீங்கள் வணங்கிக்கிட்டே இருக்கணும், அவன் படித்த நோக்கமே அதுதான். ரெண்டாவது, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். ஒரு அத்தா பிள்ளைக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறார், அத்தா சொல்கிற வேலையை எதையுமே கேட்க மாட்டான். பையன் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் கேட்பான், செச்சா சொன்னால் கேட்பான், பெரியத்தா சொன்னால் கேட்பான், அத்தா சொல்கிறத கேட்கவே மாட்டான். இப்போ அத்தா எப்படி பிரியப்படுவார்? அப்போ அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான், நமக்கு தேவையான எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அவனுக்கு இணை வைத்து விட்டால் அல்லாஹ் எப்படி பொறுத்து கொள்வான்? எனவேதான் அல்லாஹ்வை வணங்குவதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழுவதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழுவதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான், மூன்றாவதாக ஒற்றுமையோடு வாழுவதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். இந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் பிரியப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்துவிட்டு சொல்கின்றார்கள். மூன்று விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். முதல் விஷயம் என்னென்னா,
கீல் கால், யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னா, ஒரு காலத்தில் லைட்டாக அரசியல் புரசலாக அந்த செய்தி விருந்துருச்சு, இவர் ஊரு ஃபுல்லாக போய் பரத்திட்டு இருப்பார். கேட்கப்பட்ட செய்தி அல்லது யாரோ ஒருத்தர் சொன்னா, யாருண்டே தெரியாது, அந்த செய்தியை வச்சுக்கிட்டு எப்பா இப்போ நடந்துருச்சாப்பா நடந்துருச்சாப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு காலத்தில் சொல்கிறாரு தான், வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபார்வர்டு மெசேஜ், எந்த மெசேஜ் வந்தாலும் சரிதான் உடனே தள்ளி விட்டுருவாங்க. குறிப்பாக சுதேசி மாம் இறந்துட்டாருன்னு பல தடவை சொல்லிட்டாங்க, அல்லாஹ் நீடித்த ஆயுளை தருவானாக, இன்னைக்கும் ஹயாத்தோடு இருக்கிறார். பல தடவை சொல்லிட்டாங்க அவர் இறந்துட்டாருன்ட்டு, ஆனால் ஹயாத்தோடு இருக்கிறார். வரக்கூடிய செய்தியை பார்த்த உடனே ஆர்வ கோளாறுல 10 பேருக்கு அப்படியே அந்த செய்தியை அனுப்பி விட்டுருது. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் இதனால் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் யார் சொன்னார் என்பதை தீர விசாரிக்காமல் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையையும் அல்லாஹ் வெறுக்கின்றார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களில் முதல், ஏதோ கேட்ட செய்தியெல்லாம் பிறருக்கு சொல்லுவது, அல்லது யார் சொன்னால் நம்பிக்கை இல்லாமல் சொன்ன செய்தியை பிறருக்கு சொல்லுவது. ரெண்டாவது, தேவையில்லாத அதிகமான கேள்விகளை கேட்பது. சிலருக்கு எப்போ பார்த்தாலும் சரிதான், ஏதாவது ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன் கேட்குறாங்க தெரியாது, ஏதாவது ஒரு கேள்வி. அந்த கேள்வினால அவருக்கும் பிரயோஜனம் இருக்காது, யார்கிட்ட கேட்டாரோ அவருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதை அல்லாஹ் வெறுக்கின்றான். மூன்றாவதாக, இலாஅத்துல் மால், பொருளாதாரங்களை வீணடிப்பது. பொருள் அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கிறான், அந்த பொருளை தேவையில்லாத விஷயங்களில் ஆடம்பரமான விஷயங்களில் செலவு செய்து கொண்டிருக்கின்றார். இதை அல்லாஹ் வெறுக்கின்றார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். பொருளாதாரம் என்பது முக்கியமான ஒன்று, அது தேவையான விஷயங்களிலே செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நிறைவாகவே எதிர்பார்க்கின்றது. உலகத்தில் சம்பாதிக்கிறமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பொருளாதாரம் எந்த வழியில் வந்தது என்பதை ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான், அதை பற்றி நினைக்கவே மாட்டான். பொருளாதாரம் எப்படி வந்துச்சு, ஹலாலான வழியா ஹராமான வழியா அதுவும் தெரியாது. சரி, செலவழிக்கிற வழி எப்படி அதுவும் தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் சொல்லித் தருகின்றார்கள். சம்பாதிக்கும் வழி எது, அது ஹலாலா ஹராமா அதெல்லாம் பார்க்க மாட்டார். கை நிறைய காசு கிடைக்கும் அவ்வளோதான். நான் 1 ரூபா கொடுக்குறேன், எனக்கு 100 ரூபா தருவீங்களா, நான் வாங்கிக்கிறேன். ஒரே இனத்திலிருந்து அதிகமாக கிடைத்தால் அதனுடைய பெயர் வட்டி. 1 ரூபா நான் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட 2 ரூபா வாங்கினேன்னா அது பேர் வட்டி. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, நான் 1 ரூபா கொடுக்குறேன், எனக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படி எதிர்பார்த்து வாங்கக்கூடிய காலகட்டம். இது வட்டி, ஹராமான வழி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட காலம் வரும் நேரங்களில் நீங்கள் பேணுதலோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்துவிட்டு சொல்வார்கள். உலகத்தில் சிறந்த காலம் என்பது நான் வாழக்கூடிய 100 ஆண்டு காலம். அந்த 100 ஆண்டு காலம் முடிந்துவிட்டால் அதற்கு அடுத்து வரக்கூடிய 100 ஆண்டு காலம், அதற்கு அடுத்து 3வது 100 ஆண்டு காலம், இந்த 3 100 ஆண்டு காலங்கள் தான் சிறந்த காலம். அதற்கு பின்வரக்கூடிய காலங்களில் நிறைய குழப்பங்கள் பொருளாதாரத்தின் மூலமாக ஏற்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சஹாபா பெருமக்களுக்கு சொல்கின்றார்கள், தோழர்களே, அந்த காலங்களில் பூமியினுடைய வளங்கள் எல்லாம் வெளிப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படின்னா என்னன்னு கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை அல்லாஹ் பூமிக்கு மேலாக நிரப்பமாக அல்லாஹ் தந்து விடுவார். அதுதான் சோதனையான காலம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் இருப்பான். அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஆளுனா, மோசடி செய்யக்கூடிய ஒரு மனிதன். அவனை நம்பி யாருமே அவன் பொருளாதாரத்தை ஒப்படைக்க மாட்டாங்க. அந்த மனுஷனை நம்பி பொருளாதாரத்தை யாருமே ஒப்படைக்க மாட்டாங்க. ரெண்டாவது, எங்கேயாவது சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டான், அவனா ஓடி வருவான், நான் சொல்கிறேன் அப்படின்னு முதலாக வருவான். ஆனால் அவனுடைய சாட்சியை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ரெண்டாவது தன்மை. மூன்றாவது, எதுக்கெடுத்தாலும் நேர்ச்சை செய்வான். நேர்த்தி கடை, நான் இப்படி செஞ்சிடறேன் அப்படி செஞ்சிடறேன், இந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அதை நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படின்னு நேர்த்தி கடை பண்ணிடுவான், ஆனால் நிறைவேற்ற மாட்டான். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா, அப்படிப்பட்ட ஆள் நல்ல கொழுத்து போய் இருப்பான். சிலதான் செஞ்சுடுறாங்க,
அப்படி பொய் பேசக்கூடிய மனிதன், மோசடி செய்யக்கூடிய மனிதன், சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாத மனிதன், நேர்த்திக்கடன் செய்து நிறைவேற்றாத மனிதன், இவன் எப்படி இருப்பான் தெரியுமா? ஆண்களை கொளுத்து போய் இருப்பான், நல்ல திண்பான். அது என்ன வழியில் வந்தது தெரியாது. நேர்த்திக்கடனுக்குன்னு ஒரு பொருளாதாரத்தை எடுத்து வச்சிருப்பான், அந்த பொருளாதாரத்தை உடனே லபக்குன்னு முழுங்கிடுவான். அடுத்தவனுடைய அமானத காசு அதை பார்க்க மாட்டான், அப்படியே முழுங்கிடுவான். முழுங்கிட்டு போய் சொல்லுவான், இந்த பணம் வந்து இவர் பணம் கிடையாதுன்னு பொய் சத்தியம் செய்வான். சத்தியம் செய்வதற்கு தயங்க மாட்டான், அந்த சாட்சியை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அந்த காலத்தை பயந்து கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்னும் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் சதக்கா செய்யறதுக்காக வருவார். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனுஷன் சதக்கா செய்யறதுக்காக நிறைய பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வருவார். இன்னொரு ஹதீஸில் வருது, ஒரு கையில் வெள்ளி வச்சுருப்பார், இன்னொரு கையில் தங்கத்தை வச்சுருப்பார். தங்கம்னா கொஞ்சம் கிடையாது, நிறைய வச்சுருப்பார். அதை கொண்டு வருவார், யாருக்காவது சதக்கா கொடுக்கலான்னு சுற்றிட்டு வருவார். ஒரு ஆளை பார்ப்பார், இந்தாங்கன்னு கொடுப்பார், எனக்கு தேவையில்லைப்பா என்றுவார். தங்கத்தை கொடுப்பார், வெள்ளியை கொடுப்பார், எனக்கு தேவையில்லைப்பா, என் நேத்தை கொண்டு வந்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன். அவர் சொல்லுவார், நேற்று கொண்டு வந்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன், நேற்று வரை நான் ஏழையாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எல்லாம் நான் கோடீஸ்வரனாக மாற்றிட்டான், ஓ பொருள் எனக்கு தேவை கிடையாதுப்பா அப்படின்றவர். இப்போ எதை உணர்த்துதுன்னா, செலவழிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட முந்திவிட வேண்டும், கொஞ்சம் பிந்தினாலும் கூட அதை வாங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வங்களிலிருந்து நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரங்களிலிருந்து உங்களுக்கு மூத்து வருவதற்கு முன்பாக நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி ஒரு வேளை அந்த மனுஷனுக்கு மூத்து வந்துருச்சுன்னா அந்த மனுஷன் சொல்லுவானா, ஃபயகூலு ரப்பி லௌலா அஃகர்தனி இலா அஜரின் கரீம், யா அல்லா இவ்வளோ சீக்கிரம் என்னை மூத்தாக்கிட்டிய, இன்னும் கொஞ்சம் என்னை பிந்தி வச்சிருந்தா, உலகத்தில் கொஞ்சம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்துருந்தா, ஃபஹஸத்தக வாக்கும் இன சாலிஹீன், நான் தான தர்மங்களை செஞ்சுட்டு நல்லோருடைய கூட்டத்தில் நான் சேர்ந்திருப்பேனே அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷன் செய்யக்கூடிய அமல்கள்லேயே மிகச்சிறந்த அமல் தான தர்மம் கொடுப்பது. தான தர்மம் கொடுத்து விட்டால் அவன் நல்லவருடைய கூட்டத்திலே சேர்ந்து விடுகின்றான் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். மூத்தாகக்கூடிய மனுஷன், யாருன்னு கொஞ்சம் என்னை பிற்படுத்தியிருந்தா, நான் சதக்கா செஞ்சிருப்பேனே அப்படின்னு அவன் கேட்பான், யாருல நான் தொழுதிருப்பேனே, ஹஜ்ஜி செஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்லலை. அவன் சொல்லக்கூடிய விஷயம், பொருளாதார விஷயங்களில் நான் செலவழித்திருப்பேனே என்பதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதி இப்னு ஹாதிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் வருகின்றார், அந்த கூட்டத்துக்கு வர்றார். வந்தவர் என்ன செய்கிறாருன்னா, யார் ரசூலல்லாஹ், பொருளாதார விஷயங்களில் நிறைய ஏழ்மையான வாழ்க்கை மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அதை பற்றி சொல்கிறக்காக ஒரு மனிதர் வருகின்றார். ரெண்டு மனுஷன் வர்றாங்க அந்த இடத்துல, ஒரு மனிதர் சொல்கின்றார், யார் சூழல்லாம், மக்கள்கிட்ட நிறைய ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறக்காக ஒரு மனிதர் வருகின்றார். இன்னொரு மனிதர் வருகின்றார், யார் சூழல்லாம், உலகத்தில் நிறைய வழிப்பறி கொள்ளை நடக்கின்றது, அதில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கின்றது என்பதை அந்த மனிதர் சொல்வதற்காக வருகின்றார். ஹீரத் என்று சொல்லக்கூடிய இடம், ஹீரா அப்படின்னு சொல்லக்கூடிய, ஹீயரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அந்த குறிப்பிட்ட பகுதியில் நிறைய வழிப்பறி நடக்கின்றது என்பதாக இன்னொரு மனிதர் முறையிடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு செய்தியுமே கேட்குறாங்க. முதல் மனிதர் சொன்ன செய்தி, யாரெல்லாம் மனுஷருக்கு மத்தியில் நிறைய ஏழ்மைகள் வந்து விட்டது, அது. ரெண்டாவது செய்தி, ஹியரான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி,
அந்த பகுதியில் நிறைய வழிப்பறி கொள்ளை நடக்கின்றது என தலைவர் வந்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் பரிசீலிக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு இந்த அதி இப்னு ஹாதிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அதி இப்னு ஹாதிப் அவர்களே, அந்த ஹியரான்னு சொல்லக்கூடிய இடம் தெரியுமா உங்களுக்கு? அங்கே வழிப்பறி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் கேள்வி, அந்த ஹியரான்னு சொல்லக்கூடிய இடம் தெரியுமான்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, வழிப்பறி கொள்ள நடக்குது அது தெரியுமான்னு கேட்குறாங்க. அந்த சஹாபி உடனே சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹியரான்னு சொல்லக்கூடிய இடம் எனக்கு தெரியாது, நான் இதுவரை அந்த இதுக்கு போனதே கிடையாது, ஆனால் அங்கே வழிப்பறி நடக்குதுன்ற நல்லாவே நான் தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த இடத்துல போகிற ஆளுகளுடைய சொத்துக்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழிப்பறி செய்கின்றார்கள் அப்படின்னு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் அந்த இடத்துக்கு நான் போனது கிடையாது யார சூழல்லா அப்படின்னு அந்த சஹாபி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், தோழரே, அதி இப்னு ஹாதிப் அவர்களே, நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால், உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தார், அப்போ நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஹியரான்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது, அந்த இடத்துலேருந்து ஒரு பெண்மணி தனியான வாகனத்தை ஹியரான்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து கஅபா வரை மக்கா வரை தன்னந்தனியாக செல்வார், மக்காவிற்கு சென்று ஹஜ்ஜை முடிப்பார் அந்த பெண்மணி. இன்றைக்கு நிலைமை என்னென்னா, அந்த ஹியரா பக்கம் ஒரு ஆம்பளை போக முடியல, பெண்கள் பலகீனமானவர்கள். அப்போ அந்த ஹீரான்னு சொல்லக்கூடிய பகுதியில் போனோம்னா அந்த பெண்மணிக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏன்னா ஆண்கள் போனால் கையில் காசு பணம் தான் வச்சுருப்போம், பெண்கள் போனாங்கன்னா கண்டிப்பாக நகை வைத்திருப்பார்கள். அப்போ காசை விட நகை தான் அதிகமான ரேட்டு. சலதார செஞ்சுடுறாங்க, அந்த பெண்மணி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த பெண் தன்னந்தனியாக தனி வாகனத்தில் ஹியரான்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து மக்கா வரை சென்று ஹஜ்ஜை தன்னந்தனியாக செய்து விட்டு வருவார். அவருக்கு எந்த பயமும் இருக்காது, நிம்மதியான காலமாக அந்த காலம் அமைந்திருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள். நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தீங்கன்னா இதை நேரடியாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லு அதி இப்னு ஹாதிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். ரெண்டாவது செய்தி, ரோமாபுரியை சார்ந்திருக்கக்கூடிய அரசன், அவன் நிறைய ஹசானாவை வைத்திருக்கின்றான், அவனுடைய ஹசானாவிலிருந்து முழுமையாக கைப்பற்றப்படும். அவன் தேவையில்லாத செலவு நிறைய பண்ணிட்டு இருக்கிறான், அவன் பண்ணுறதுக்குள்ள அநியாயத்திற்கும் தவறான விஷயங்களுக்கும் பொருளாதாரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். அந்த பொருளாதாரம் என்பது கைப்பற்றப்படும், அவனுடைய கையிலிருந்து முழுமையாக கைப்பற்றப்படும் சொல்லிட்டாங்க. இதுவும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் இதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். சல்லல்லாஹு சுப செய்தியாக சொல்கின்றார்கள், முன்னறிவிப்பாக சொல்கின்றார்கள். நபி சல்லல்லாஹு காலத்தில் நடக்கவில்லை அவங்க சொல்லக்கூடிய செய்தி, சல்லல்லாஹு அலைஹி காலத்தில் நடக்கவே இல்லை, ஆனால் சல்லல்லாஹு அலைஹி என்றோ நடக்கக்கூடிய செய்தியை முன்னால் அறிவிக்கின்றார்கள். நம்ம கேமராவோட விஷயத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறோம், இப்போ நடக்குது இப்போ நடக்குது, அவர் வந்தார் இவர் போனார்னு சொல்கிறோம். ஒரு கேமரா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் யார் வந்தாங்க நமக்கு தெரியலை, பாதுகாப்புக்கு போட்டிருக்கிறோம் வீட்டில், அந்த கேமராவில் யார் வந்தாங்க நமக்கு தெரியலை, கேமராவும் இருக்காகுது நம்ம செல்லும் இருக்காகுது, ஆனால் நெட்வொர்க் இல்லை, செல்லில் பார்க்க முடியாது யார் வந்தாங்க யார் போனாங்கன்ட்டு. ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்கக்கூடிய அந்த செய்தியை எந்த கேமராவும் இல்லாமல் பாதுகாப்பு செய்தி இல்லாமல் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அந்த மிகப்பெரிய ஞானத்தின் மூலமாக என்றோ நடக்கும் செய்தியை முன்னறிவிப்பாக சொல்லுகின்றார்கள். அதி இப்னு ஹாதிப் அவர்களே, அந்த காலம் வரை நீங்கள் வாழ்ந்தால் வழிப்பறி இல்லாத நிலைமையை அந்த பெண் தனியாக செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ரோமாபுரி மன்னருடைய அந்த சொத்தை முழுமையாக அபகரிக்கப்படும், அவரிடமிருந்து கைப்பற்றப்படும், நல்ல விஷயங்களுக்கு பயன்படும் என்பதாக பெருமானார் சரதாஸ் அவர்கள் சொல்லும் நேரத்திலே இந்த சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த மன்னனுடைய பேர் கிஸ்ரா இப்னு ஹுர்முஸான்னு கேட்குறாங்க. இந்த சஹாபி தானாக உட்கார்ந்துருக்கிறார், ஆதம்பரத்துக்கு ஆரம்பத்தில் கேட்டாங்க ஹியரா தெரியுமா, அங்கே வழிப்பறி நடக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி ஆமாம்,
ஆனால் ஹியராக நான் போனது கிடையாது, அந்த இடம் பற்றி தெரியாது, ஆனால் வழிப்பறிக்குள்ளே அந்த இடத்து நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த செய்தியை சொல்லும்போது, ரோமாபுரி மன்னன் சொல்லும்போது, அந்த சஹாபி அடுத்த விஷயமாக கேட்குறாங்க, யார் ரசூலல்லா கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ்னு சொல்லக்கூடிய மன்னனான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்பதாக பதிலை சொன்னார்கள். அந்த சஹாபி சொல்கிறாங்க, மூணாவது செய்தியை சொல்கிறாங்க, நீண்ட காலம் நீங்கள் வாழ்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது சொல்கிறாங்க, நீண்ட காலம் நீங்கள் வாழ்ந்தால் அந்த காலத்தில் ஒரு மனிதன் கை நிறைய தங்கம் வைத்திருப்பான், கை நிறைய வெள்ளியை வைத்திருப்பான். இன்னொரு ஹதீஸில் வருது, கை நிறைய பொருளாதாரத்தை வைத்திருப்பான், காசு பணத்தை வச்சிருப்பான், வச்சுக்கிட்டு பெரிய வாகனத்தில் வருவான், வந்து ஒவ்வொரு ஆட்டையாக போய் காசை கொடுக்குறக்கா பார்ப்பான், தான தர்மம் செய்வதற்கு பார்ப்பான். தான தர்மம் வாங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் இந்த பொருளாதாரத்தை அப்படியே திருப்பி கொண்டு போயிடும். இந்த சஹாபி சொல்கிறாங்க, அதீபுன் ஹாத்திப் ரதியல்லான்னு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, நீண்ட காலம் நீ வாழ்ந்தால் அப்படின்னு மூணு செய்தியை சொன்னாங்க. என்னுடைய வாழ்நாளில் அந்த பெண்மணி தன்னந்தனியாக ஹியரான்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து கஅபா வரை சென்றதை நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன், என்னுடைய காலத்திலேயே நான் பார்த்தேன். முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, கிஸ்ரா மன்னன் ரோம்புரியினுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் கைப்பற்றப்படும் என்பதை பெருமானார் சரதாஸ் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். என்னுடைய கையினாலே நான் கைப்பற்றினேன். அந்த கூட்டத்தில் நானும் வராது. அந்த சஹாபி இரண்டாவதாக சொல்கின்றார்கள். மூன்றாவது செய்தி சொல்கிறாங்க, மூணாவது செய்தி அளவுக்கு நான் வாழலை. அப்போ சரதாரன் சொன்னது பொய்யா? சரதாரசன் சொன்னது என்றைக்குமே பொய்யாகவே ஆகாது. அவங்க சொன்ன செய்தி கண்டிப்பாக நடந்தே தீரும், மாற்றமான ஒரு கருத்து கிடையாது. ஆனால் சரதாரி சிலம் சொன்ன செய்தியை அந்த சஹாபி நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் நீண்ட காலம் நீங்கள் வசித்தால், நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் நீண்ட காலம் வசித்தால் பொருளாதாரம் நிறைய கையில் இருக்கும், தான தர்மம் கொடுப்பாரு, ஆனால் வாங்கிறதுக்கு ஆள் இருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பள்ளியாசில் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ரொம்ப பார்க்குறதுக்கு ஏழ்மையாக ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் இருந்தார். அவரை பார்த்து, அவர் வேகமாக என்னை பார்த்து வர்றாரு, சரி ஏதோ தேவைக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பை கையில் எடுத்து வச்சு அவரை பார்த்தவனு கையில் கொடுத்தேன். அதற்கு என்னன்னு கேட்டார். இல்லைங்க, அது வாங்குறக்கா நான் வரலை, நான் ட்ராவலில் வந்திருக்கேன், பயணத்தில் வந்திருக்கிறேன், நான் பயணத்தில் வந்திருக்கிறேன், நான் ஒரு வேலையை சொல்கிறக்காக கூட வந்தேன். சஃபில் மக்கள் ஒழுங்காக நிற்க மாட்டேங்கிறாங்க, வரிசையில் துருவியில் நிற்கும்போது இடம் விட்டு விட்டு நிற்கிறாங்க, சேர்ந்து நிற்க சொல்லுங்கன்னு சொல்கிறக்காக வந்தேன், நீங்கள் உடனே என்ன முசாபிர் நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தர் இப்போ சமீபத்தில் வந்தார். அவர் ஆள் ரொம்ப குட்டையாக இருந்தார். அவரை பார்க்கும்போது ஏதோ தேவைக்கு வந்திருக்கிறாருன்னு தெரியுது. அவர்கிட்ட பக்கத்தில் போய் கேட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் சொல்லிட்டு பா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொன்னார், நான் வெளியூர் வச்சுருத்து, நான் இஷா வர இங்கே இருந்து துரு துரு போகலான்னு வந்தேன்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போ அவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, எதுவும் தேவைக்கு வந்திருக்கிறாரா தேவை இல்லாமல் வந்திருக்கிறாரான்னு தெரியல. ஆனால் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, தாடி அழகாக வச்சுருக்கிறாரு, முகம் பிரகாசமாக இருக்குது. ஆனால் அவரை பார்க்கும்போது தேவை உள்ள மனசின மாதிரி தெரியுது. அவர் தோரணையை பார்த்தா தேவையில்லாத மனசின மாதிரியும் தெரியுது. நான் அவரை பார்த்தோன்னே கொடுக்குறதா கொடுக்க வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் அவருக்கு ஒரு தொகையை கையில் எடுத்தும் வச்சுருக்கிறேன், தனி பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன், அவரை பார்த்தா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என் பின்னாடி ஒருத்தர் வந்தார், அவர் என்னமோனு கொடுத்தாரு, அவர் வாங்கிட்டார். அவர் வந்தோன்னே அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க கொடுத்தீங்கன்னு கேட்டேன். பார்த்துட்டீங்களான்னு, பார்த்துட்டேன், நீங்கள் கொடுத்தீங்களா, வாங்கினாரா வாங்கலையா, என்ன சூழ்நிலைன்னு. அஜித் அவர் ஏதோ தேவைக்கு தான் வந்திருக்காரு எடுத்து, ஆனால் வெளியே ஓப்பனாக சொல்கிறதுக்கு, திறந்த சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாரு. அது வெளியே சும்மா நின்றார், பார்க்குறாரு சகாஞ்சு விடுறாரு, யாராவது கொடுத்தா வாங்கிக்கிறார் அப்படின்னாரு. அப்புறம் நான் எடுத்த ஹதியா பக்கத்தில் போய் கையாடி முசா செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, கொடுக்கும் நேரங்களில் வாங்காத நபர்களும் உலகத்தில் தோன்றுவார்கள் என்பதை பெருமானார் சரதாஸ் அவர்கள் முன்னறிவிப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அது நடந்துச்சா நடக்கலையா, அந்த சஹாபி நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க, நம்மள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க. நீங்கள் நீண்ட காலம் வசித்தால் அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் காணுவீர்கள், பொருளாதாரம் கொடுப்பதற்கு செல்வோம், வாங்குவதற்கு ஆற்றல் இருக்க மாட்டார்கள் என்பதை அந்த சஹாபி நம்மள்ட்ட பொறுப்பை சாட்டிட்டு போயிட்டாங்க.
அல்லது நடந்துச்சா நடக்கலையான பார்த்தோம்னா கண்டிப்பாக நடந்திருக்கிறது என்பதை வரலாறு சொல்லித் தருகின்றது. முஹாத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு கவர்னராக அனுப்பி வைத்தார்கள். அந்த நாட்டுக்கு நீங்கள் போங்க, அந்த மக்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுங்க. அந்த நாட்டினுடைய கவர்னராக அனுப்புகிறாங்க. கவர்னர்னால் வெறும் போஸ்டிங்கில் உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போடுறது மட்டும் வேலை கிடையாது, மக்களுடைய நிறை குறைகளை தெரிய வேண்டும், அவருக்கு தேவையான பொருளாதாரங்களை வாழ்வாதாரங்களை செய்து கொடுக்க வேண்டும், நிறை இருந்தால் திருப்திப்பட வேண்டும், குறை இருந்தால் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த கவர்னருடைய பொறுப்பு. ஆனால் இன்றைக்கி அப்படி அந்த பதவியாக போயிடுச்சு. நாட்டினுடைய கவர்னர் பதவி, அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, கௌரவ பதவி, வெறும் கையெழுத்து போடுற மட்டும் தான் அவருடைய வேலை. அப்படி ஒரு காலகட்டமாக மாறி போச்சு. அப்போ முஹாத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அந்த யமனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்னராக அனுப்பி வைக்கின்றார்கள். சென்ற அவர்கள் அந்த நாட்டில் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தாங்க. எல்லா செய்திகளையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்ததற்கு பின்பு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு காலம், அதுக்கு பின்பு உமர் ரழியல்லாஹு ஆட்சி காலம். அந்த காலத்தில் உமர் ரழியல்லாஹு முஹாத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அழைக்கிறாங்க, கூப்பிட்டு சொல்கிறாங்க, முஹாத் இப்னு ஜபல் அவர்களே, இங்கே யமன் நாட்டுக்கு நீங்கள் போகணும். அங்கே போய் அங்கே யாரெல்லாம் பணக்காரங்க இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட செல்வத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணும், இந்த பொறுப்பை நீங்கள் பார்க்கணுன்றாங்க. முஹாத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, ஜனாதிபதி அவர்களே, எனக்கு அது முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு, நிறைய வேலைகள்லாம் எனக்கு இருக்குது, முந்தி ஒரு நேரம் செஞ்சேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக செஞ்சேன், இப்போ எனக்கு அந்தளவுக்கு உடம்புல வந்து தாக்கத்து கிடையாது, என்னால் போக முடியலை என்று நினச்சிக்கிறாங்க அப்படின்னாங்க. உமர் ரழியல்லாஹு விடவில்லை, திரும்ப திரும்ப சொல்லுகின்றார்கள், முஹாத் இப்னு ஜபல் அவர்களே, நீங்கள் தான் தகுதியானவர்கள், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகணும், பொருளாதாரத்தை பணக்காரர்களிடத்து வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக திரும்ப திரும்ப வற்புறுத்தின பின்னாடி உமர் ரழியல்லாஹுடைய சொல்லை தட்ட முடியாமல், ஜனாதிபதியினுடைய சொல்லை தட்ட முடியாமல் முஹாத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு யமன் தேசத்திற்கு கவர்னராக போய்விட்டாங்க. அங்கே போன பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அங்கே உள்ள யாரெல்லாம் கோடீஸ்வரன் செல்வந்தர் யாருன்னு பார்த்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து பொருளாதாரத்தை கூட வசூல் பண்ணிட்டாங்க. வசூல் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா, ஏழைகளுக்கு கொடுக்கணும். இவங்க அனுப்புகிற நோக்கமே பொருளாதாரத்தை வசூல் பண்ணுறது நோக்கம் கிடையாது, அதை முழுமையாக ஏழைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். வசூல் பண்ண காசில் மூணில் ரெண்டு பகுதி கொடுத்துட்டாங்க, மூணில் ரெண்டு பகுதி கொடுத்துட்டாங்க. உதாரணமாக 90 ரூபா வந்துச்சுன்னா 60 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுத்துட்டாங்க, மிச்சம் 30 ரூபாயை ஜனாதிபதி உமர் ரழியல்லாஹுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ தபால் தான், தபால் எழுதி அனுப்புகிறாங்க, மிச்சம் 30 ரூபா இருக்குது, 30 ரூபா கணக்கு வச்சுக்கிறாங்க, மூன்றில் ஒரு பகுதி திரும்ப கொடுத்து அனுப்புகின்றார்கள். உமர் ரழியல்லாஹு கோபப்பட்டு தபாலை எழுதுகின்றார்கள், முஹாத் இப்னு ஜபல் அவர்களே, உங்களை எதுக்கு அனுப்புறேன் தெரியுமா, பொருளாதாரத்தை வசூல் பண்ணுறதுக்கு உங்களை அனுப்பலை, பொருளாதாரத்தை வசூல் பண்ணி ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சி தான் உங்களை அனுப்பி வச்சேன், ஆனால் நீங்கள் போயிட்டு வசூல் பண்ண காசை இங்கே அனுப்பி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ முஹாத் இப்னு ஜபல் அவர்கள் சொன்னாங்களா, ஹலீஃபா அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, பொருளாதாரத்தை வசூல் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்தேன், கொடுத்து மிச்ச பணத்தை உங்களுக்கு நான் அனுப்பி வச்சேன், ஏழைகளுக்கு நிறைவாக கொடுத்து விட்டேன், கொடுத்ததில் மீதமான பணத்தை தான் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் அப்படின்னு பதில சொல்லிட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லை, ஹலீஃபா வாங்கிட்டாங்க, ஜனாதிபதி வாங்கிட்டாங்க. அடுத்த வருஷம் 2வது வருஷம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வருஷமும் வசூல் பண்ணுங்க, மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கன்னு சொன்னாங்க. அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க, முஹாத் இப்னு ஜபல் கவர்னராக யமன் தேசத்திலே இருக்கின்றார்கள். 2வது ஆண்டு பொருளாதாரத்தை வசூல் செய்கின்றார்கள், ஏழைகளுக்கு வழங்குகின்றார்கள். ஏழைகள் எனக்கு போதும், 100 ரூபா கொடுத்தா 50 ரூபா போதுன்றாங்க, 50 ரூபா கொடுத்தா 25 ரூபா போதுன்றாங்க. இப்படியே கொடுத்து கொடுத்து என்னாச்சுன்னா, அந்த வருஷம் பாதிக்கு பாதி அப்படியே மிஞ்சிருச்சு. 2 பங்கில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார்கள், இன்னொரு பங்கை உமர் ரழியல்லாஹுக்கு திரும்ப அனுப்பிட்டாங்க ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி திரும்பவும் தபால் எழுதுறாங்க, உங்களை வசூல் பண்ணுறதுக்கு அனுப்பலைங்க, ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு தான் அனுப்பி விட்டேன், நீங்கள் இவ்வளோ தொகையை அனுப்பியிருக்கீங்களே, போன வருஷம் நீங்கள் 30 ரூபா கொடுத்தீங்க, இந்த வருஷம் வந்து 50 ரூபா கொடுத்து விட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, கொடுத்துட்டு மிச்ச பணம்
வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. இது ரெண்டாவது வருஷமாக கொடுத்து அனுப்புகின்றார்கள். மூணாவது வருஷம் வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அந்த கவர்னருக்கு தபாலை எழுதி வசூல் செய்யுங்கள், ஏழைகளுக்கு வழங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூணாவது வருஷம் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்ததில் மூன்றில் இரண்டு மடங்கை திருப்பி அனுப்புகின்றார்கள். 90 ரூபா வந்துச்சுன்னா 30 ரூபா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு 60 ரூபாய் திரும்ப அனுப்புகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அப்போ கடைசியில் பார்த்துட்டு சொன்னாங்களா, என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, வாங்குறதுக்கே ஆள் கிடையாது, வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, அதனால் அந்த படத்தை பிள்ளை ஹசானாவுக்கு நான் திரும்ப அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி முகாது கொஞ்சம் ஜபல் ரதியெல்லாம் சொன்ன அந்த செய்தியை பார்க்கின்றோம். பெருமானார் சரதாஸ் அவர்கள் முன்னறிவிப்பாக சொன்ன அந்த செய்தி முகாது ஜபல் ரதியல்லாஹு உமரதினுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்றதை வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். உமரதினுடைய பேரப்புள்ள உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பெணுதலுக்குரிய ஒரு பெருமகனார். அவங்க காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா வாங்கிறதுக்கு ஏழைகளே கிடையாது. அந்த ஊர் மக்கள் சொல்லுகின்றார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி காலங்களில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்தோம், பொருளாதாரம் நிறைவாக இருந்தது, செல்வச் செழிப்போடு வாழ்ந்தோம், எங்களுக்கு எந்த தேவையுமே கிடையாதுன்னு சொன்னேன் அந்த செய்தியை பார்க்கின்றோம். அதே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு இறக்கக்கூடிய நேரம், மரண தருவாயில் படுத்திருக்கிறாங்க, மௌத்துடைய நேரம் நெருங்கிருச்சு. இந்த நிலைமையில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு பார்ப்பதற்காக மஸ்லமா இப்னு அப்துல் மலிக்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வருகின்றார். நண்பர் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களே, நீங்கள் பெரிய ஜனாதிபதியாக இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கு நிலமை நீங்கள் இறக்கக்கூடிய நிலமையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு 13 பிள்ளைங்க, அவங்களுக்கு 13 பிள்ளைங்க, எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது. ஜனாதிபதியினுடைய நிலமை வசதியே கிடையாது. இப்போ இந்த 13 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, இந்த 13 பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன, அதை கேட்குறக்காக தான் நான் வந்தேன். எதாவது எதாவது உதவி பண்ணவா, எதாவது ஏற்பாடு செய்யவான்னு கேட்குறக்காக தான் வர்றாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மஸ்லமாவே என்னை தூக்கி உட்கார வைங்கன்றாங்க. தூக்கி உட்கார வைக்கப்பட்டது, மேலே உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து முடித்தவனை கேட்டாங்களா, குழந்தைகள் இரண்டு வகை, ஒன்று நல்லவர்களாக வாழுவார்கள் அல்லது தீயவர்களாக வாழுவார்கள். இந்த ரெண்டில் ஒன்று தான் இருக்கும், ஒன்று நல்லவனாக இருப்பான் அல்லது கெட்டவனாக இருப்பான். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் என் பிள்ளைங்களை அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்லவர்களாகவே நான் வாழ வைத்திருக்கின்றேன். என்னுடைய குழந்தைகளை நல்லவர்களாகவே நான் வாழ வைத்திருக்கின்றேன். அந்த ஒழுக்கமான வழியை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வல்லாஹு யதவல்ல ஸாலிஹ் வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், யார் நல்லவர்களாக வாழுகின்றார்களோ அவங்களுடைய பொறுப்பு அல்லாஹ்வுக்கு உள்ளது, அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிட்டான். அதனால் என் பிள்ளைங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். அவர்கள் சீதேவிகளாக இருந்தால் அல்லாஹ் பார்த்து கொள்வான். வேற யாரும் மனுஷன் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டான். அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் ஃபலா உபாலி, அவங்களுக்கு பொருளாதாரம் சேர்க்கணும்னு அவசியமும் கிடையாது, அவங்களுக்காக எந்த உதவியும் எனக்கு கேட்கணும்னு நிலைமையும் எனக்கு கிடையாது, அது அல்லாஹ் பார்த்துக்கிறட்டும். நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் பொருளாதாரங்களையும் அல்லாஹ் வழங்குவான், அவன் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்பதை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். உலகத்தில் வாழ்ற நேரங்களில் எப்படி சம்பாதித்தோம், எப்படி செலவழித்தோம் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நல்ல வழிகளிலே நாம் பொருளாதாரங்களை சேர்த்திருந்தால் அல்லாஹ் பொருளாதாரங்களை பாதுகாப்பான். நல்ல வழிகளிலே நாம் செலவழித்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். பொருளாதாரம் வந்துருச்சு, சேர்த்து சேர்த்து பத்திரமாக வச்சிருக்கிறோம். அப்படி வைத்திருந்தோம் என்றால் நம்முடைய பொருளாதாரங்களை எவர் மூலமாகவோ அல்லாஹ் சூறையாடி விடுவான். நம்முடைய குழந்தைகள் வறுமையிலே தள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெருமானார் சரதாஸ் அவர்கள் சொன்ன செய்திகள் இருக்கின்றதே, ஒவ்வொரு செய்திகளுமே
மிக உன்னதமான செய்திகள். வாழும் வாழ்க்கையில் நாம் உயர்வாக வாழ வேண்டும். பொருளாதாரத்தை சேர்க்கிறது மார்க்கம் தடை செய்யவில்லை, ஆனால் ஹலாலான வழியிலே நாம் சம்பாதித்திருக்க வேண்டும். செலவழிக்கின்றோம், அதுவையும் ஹலாலான வழியிலே நாம் செலவழிக்க வேண்டும். ஹராமான விஷயங்களிலே அந்த பொருளாதாரம் செல்லும் நேரங்களில் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய துன்பங்களை தந்து விடுகின்றார் என்பதையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியாக நாம் பார்க்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையிலே அல்லாஹ் நிறைவான ஹலாலான வருமானங்களை அல்லாஹ் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது நிறைய சொத்து இருக்கு, நான் வந்து அவ்வளத்தையும் நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கவான்னு கேட்குறாங்க. இந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய சொத்து இருக்குது, அவ்வளத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிச்சிடவான்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் அப்படின்றாங்க. அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், மூணில் ஒரு பகுதி நான் தான தர்மம் செய்யவான்னு கேட்குறாங்க, வேண்டாம். அந்த சஹாபி இன்னும் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், சொத்துல பாதியில் அப்படி தான தர்மம் கொடுக்கவா? இப்படி ஒவ்வொன்றா கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் சொல்கின்றார்கள், உன்னுடைய வாரிசுகளை வறுமையில் விட்டுவிடாதே என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். செல்வச் செழிப்போடு வாழ வைத்துவிடு, அவர்களை வாழும் நேரங்களில் செல்வத்தோடு வாழ வைத்துவிடு. நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடாது, எங்கள் அப்பா இருந்தான் எனக்கு என்ன சேர்த்து வச்சான்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக வேண்டி ஹராமான வரிகளில் போய் பொருளாதாரம் சேர்த்துடக்கூடாது, ஹலாலான வரிகளில் நாம் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். பொருளாதாரம் இல்லை நம்மள்கிட்ட, அதுக்காக பயப்பட வேண்டியது இல்லை. குழந்தைகளை சாலிகானவராக நாம் வளர்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். எத்தனை குடும்பங்கள் பிச்சைக்கார குடும்பங்களாக இருந்தவர்கள் கோடீஸ்வரராக மாறியிருக்கக்கூடிய வரலாறுகளை உலகத்திலே பார்க்கின்றோம். கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர்கள் பிச்சைக்காரனாக மாறிவிட்ட நிலைமைகளை பார்க்கின்றோம். ஒரு சில வாரத்துக்கு முன்பாடி ஜும்மாவில் ஒரு செய்தியை சொன்னேன். ஜும்மாவில் சொன்ன செய்தி என்னென்னா, ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு ஒரு சொத்து இருந்துச்சு, ஒரு வீடு இருந்துச்சு, 95,000 தங்க காசுகளுக்கு அந்த வீடை விற்பதாக முடிவு செய்து விடுகின்றார்கள். அந்த சஹாபி ஏன் விற்கிறாங்க? நிறைய பொம்பளை பிள்ளை இருக்குது அவங்களுக்கு, நாளை காலையில் சோறு திங்கிறதுக்கு வழி கிடையாது, அவ்வளோ நிர்பந்தமான வறுமை அந்த சஹாபிக்கு. அந்த சஹாபி அந்த நேரத்தில் வீடை விற்கணும்னு முடிவு பண்ணி 95,000 தங்க காசுகளுக்கு அந்த வீடை விற்பதாக முடிவு செய்து கிரையும் பேசிட்டாங்க, அந்த தொகையும் வாங்கிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் தான் வாங்குறாரு. பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்னென்னா, இவர் யார், இவருடைய நடைமுறை என்ன, இவருடைய வாழ்க்கை என்ன, இவர் எப்படி வாழ்கிறாரு ஒன்றுமே தெரியாது. சொத்தையாக வாங்கி வாங்கி பூச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு பக்கத்து வீட்டுக்காரர். அது மாதிரி வீட்டை வாங்கிட்டார். வாங்கின பின்னாடி சொல்கிறாரு, நாளை காலில் மரியாதையாக வீட்டை காலி பண்ணிடணும், காசு வாங்கிட்டு 95,000, நாளை காலில் வீட்டை காலி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டார். நைட்டு நடு சாபத்தில் யார் வீடை விற்றாரோ அவருடைய வீட்டிலிருந்து கடுமையாக தேம்பி தேம்பி அழக்கூடிய அழு குரல் கேட்கின்றது. தேம்பி தேம்பி அழுகிறாங்க, எதுவும் அழுகிற சத்தம் கேட்குது. வீடை வாங்கினார அவர் பார்க்குறாரு, பக்கத்து வீட்டில் அழுகிற சத்தம் கேட்குது, என்னமோ தெரியலையே, மூத்த ஹயாத்தோ தெரியலையே அப்படின்னு பயந்து போய் தங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய ஆளுகளை அனுப்பி அந்த வீட்டில் போய் என்னென்னு பார்த்துட்டு வாப்பா, அழுகிற சத்தமாக கேட்குது, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் பார்த்தா பெண் பிள்ளைகள் எல்லாம் சஜிதாவில் கிடந்து கதறி அழுகுகின்றார்கள். யா அல்லா, இன்னைக்கு வர இந்த வீட்டை நாங்கள் வசிக்கிறோம், நாளைக்கு நிலமை நாங்கள் எங்கே போய் நாங்கள் வசிக்க முடியும், வீடு வாசல் கிடையாது, இருந்த வீடையும் விற்க வித்துட்டோமே, நாளை காலையில் எங்கே போகிறது, வாடகைக்கு வீடு பார்க்கல, சொந்த வீடும் கிடையாது, நாளைக்கு நடு ரோட்டில் எப்படி நாங்கள் நிற்க முடியும், நாங்கள் பொம்பளை பிள்ளையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அல்லாட்ட அழுதுதுவாக கேட்குறாங்க. இந்த செய்தியை அந்த வேலைக்காரங்க போய் சொல்கிறாங்க, முதலாளி போய் சொல்கிறாங்க, நீங்கள் வீடு வாங்கின மனுஷன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் உடனடியாக வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே வருகின்றார். வீட்டை யாரிடமிருந்து வாங்கினாரோ அவருடைய வீட்டுக்கு வர்றாரு, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வர்றாரு. வந்து சொல்கிறாரு, அப்பா நான் எவ்வளோ காசு கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கினோ அந்த காசு ஃபுல்லாக உனக்கே சொந்தம், அந்த 95,000 தங்க காசுகள் உனக்கே சொந்தம், அந்த காசு ஃபுல்லாக நீனே வச்சுக்க, திருப்பி தர வேண்டாம். ரெண்டாவது செய்தி, அந்த வீடும் உனக்கே சொந்தம், இந்த வீட்டில் நீ குடியிருந்தியோ எந்த வீடை வித்தியோ அந்த வீடு உனக்கே சொந்தம். ரெண்டாவது, மூன்றாவதாக சொல்லுகின்றார்,
பக்கத்து வீட்டில் இவ்வளவு காலமாக வாழ்ந்தும் கூட உன்னுடைய வறுமையை பற்றி உன்னுடைய குடும்ப சூழலை பற்றி நான் தெரியாமல் வாழ்ந்து விட்டேனே, அதற்காக அல்லாவிடத்திலையும் உன்னிடத்திலையும் மன்னிப்பை கேட்டுக் கொள்கின்றேன். மூன்றாவது செய்தி நினைவிக்கவர்களே, நேற்று இரவு வரை சொந்த வீட்டை பெற்றிருந்த மனிதர் இன்றைய தினத்திலே நாளை வீட்டை இழந்து விடுவோம் என்ற நிலையில் தள்ளப்பட்ட சொத்துக்கு வழியில்லாமல் வாழ்ந்த அந்த மனிதர் அல்லாஹ் நினைத்தான், ஒரே இரவு ஒரு சில நிமிடங்களில் அல்லாஹ் கோடீஸ்வரனாக மாற்றினான், சொத்துக்கு சொத்தை இழந்த மனிதருக்கு சொத்துக்கு அதிபதியாக அல்லாஹ் மாற்றினான் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். அல்லாஹ் நாடினால் நாம் நல்லவர்களாக வாழ்ந்தால், ஹலாலான வழியிலே நாம் சம்பாதித்தால், ஹலாலான வழியிலே நாம் செலவழித்தால் அல்லாஹ்வுடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. நம்முடைய வாரிசுகளையும் அல்லாஹ் ஏழையாக விடமாட்டான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. வாழும் வாழ்க்கையிலே நம்முடைய பிச்சலங்களை, நம்முடைய பேரன் பேத்திகளை அல்லாஹ் சாலியமானவர்களாக, அல்லாஹ் வாழ வைத்து தருவானாக. அதனுடைய வரக்கத்தினால் உலகத்தை பிரியும் நேரங்களிலே நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைவான சொத்துக்களை, ஹலாலான வருமானங்களை விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அத்தனை வருமானங்களையும் ஹலாலான வழிகளிலே அல்லாஹ் தங்கள் உரிவானாக. நிறைய ஏழைகளுக்கு வாரி வழங்கக்கூடிய நல்ல உள்ளத்தையும் ஹலாலான பொருளாதாரங்களையும் அல்லாஹ் நிறைவாக வாரி வாரி வழங்கி அருள்வானாக. அந்த ஹலாலான வருமானங்களிலிருந்து உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாம் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியம் பெற்ற அந்த உன்னதமான கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ஹலாலான வரிகளிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாவை ஜியாரத் செய்யக்கூடிய மிகப்பெரிய நசீபையும், அவர்களை கனவிலையும் நிறைவையும் கண்டுகளிக்கக்கூடிய மிகப்பெரிய நிர்பாக்கியத்தையும் நமக்கும் கியாமத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்புரிவானாக. உலகத்தை பிரியும் வரை நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு, மன நிம்மதியோடு, மன நிறைவோடு அல்லாஹ்வை நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. எல்லா துன்பங்களை விட்டும், இம்மை மறுமையினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. இந்த மஜ்லிஸிற்காக வேண்டி யாரெல்லாம் எந்த வகையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அந்த எல்லா பெருமக்களுக்கும், நிர்வாக பெருமக்களுக்கும், நமக்கும் அல்லாஹ் நிறைவான நற்கூலிகளாக வழங்கி அருள்புரிவானாக என்று துவா செய்தவனாக, உங்களின் மேலான துவாக்களை ஆதரவு வைத்தவனாக கூறிக்கொண்டு வார்த்தையை நிறைவு செய்கின்றேன்.